Hey, what's up guys? It's Manish here. You're watching my YouTube channel Manish Perfect. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோ எடிட்டிங்கிறத பற்றி. கடந்த முறை வீடியோ போட்டப்போ ஒரு நண்பர் கேட்டிருந்தார் மொபைலில் எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறதை பற்றி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க சொன்னார். ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ, உங்களுக்காக தான் வீடியோ ப்ரோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பவர் டைரக்டர்ன்னு நீங்கள் டைப் பண்ணுங்க. இதில் வந்து பவர் டைரக்டர் வீடியோ எடிட்டர்னு சொல்லிட்டு சைபர் லிங்க் .com வரும். இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருங்க. பவர் டைரக்டர் வீடியோ எடிட்டிங் கொடுத்துட்டு அஸ்பெக்ட்ஸ் ரேஷியோ பற்றி 19:16 வச்சுருங்க. அப்போ தான் கரெக்டான இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான சிம்பிள் இருக்குது: வீடியோ, இமேஜ் அண்ட் சாங் மியூசிக். இப்போ நீங்கள் வீடியோ வந்து எப்படி நம்ம வந்து எடிட்டிங் பண்ணி ரெண்டரிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வீடியோ ஃபுட்டேஜை ஷூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ எடுக்கிறேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏதாவது எந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு வீடியோவை நான் வந்து ஜஸ்ட்டு இது பண்ணிக்கினேன். இதை நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபுட்டேஜ் போட்டாச்சு. இல்லை இப்போ இந்த வீடியோ நான் வந்து பாதியாக கட் பண்ணணும், இல்லை இதில் வந்து இந்த ஃபுட்டேஜ் இவ்வளோ ஃபுட்டேஜ் தேவையில்லை எனக்கு கொஞ்சமாக இருக்குன்னு போதுன்றவங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட்டிங் டூல்ஸ் இருக்கும், அதில் போனீங்கன்னா வந்து இதில் உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டேஜை பற்றி உங்களுக்கு என்ன எந்த மாதிரி வேணுமோ வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இப்போ ஸ்பீடு இந்த இதோட வீடியோவோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கினாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து அடுத்து இல்லை பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம் தெரியும் பார்த்தீங்கன்னா, இது அழகாக க்ராப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட், இதில் வந்து கலர் இந்த மாதிரி இருக்குன்னா இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப ஷேடோவாக இருக்குன்னா இது பண்ணிக்கலாம், கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இல்லை எனக்கு இவ்வளோ லென்த்து வேணும், எனக்கு கம்மியான லென்த்து போதும்ன்றவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் பட்டனை கொடுத்தீங்கன்னா போதும், கட் பண்ணிவிட்டு அவங்களே போதும். உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஃபுட்டேஜை நம்ம அப்படியே எடுத்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஷார்ட்டாக முடிஞ்சிடுது. இப்போ இதில் வந்து நம்ம எனக்கு இதோ இதில் வந்து இமேஜை நான் இன்க்ளூட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் இதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் இருக்கும் ஏதாவது ஒரு இமேஜ் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், திருப்பி வந்து ப்ளே பண்ணி காட்டுங்க, கட் ஆகிடுது. இப்போ இல்லை இந்த இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் வந்து ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இது கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி இருக்குது, அதை கொடுத்துருங்களா போதும். நீங்கள் இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷனில், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான அப்ளிகேஷன். நீங்கள் நிறைய கற்றுக்கலாம், உங்கள் க்ரியேட்டிவிட்டி லெவலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மட்டும் இமேஜ் மட்டும் நான் வச்சு நான் வந்து எடிட் பண்ண நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், திஸ் இந்த ரெண்டு ஃபுட்டேஜும் எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிவிட்டு
உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். போயிட்டு உங்களுக்கு வந்து எந்த இமேஜஸ் வேணும் அப்படின்றவங்க ஏதாவது ஒரு ரெண்டு மூணு இமேஜஸ், இந்த மாதிரி கார்ஸு இல்லை இந்த மாதிரி ஏதாவது இதை நான் வந்து இது பண்ணுறோம் நினைக்கிறவங்க, ஜஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு கிளிக் பண்ணினாலே தெரியும். பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்து இதுவாகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு மோஷனில் வரும், இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணாம், இதில் வந்து எனக்கு நானே கஸ்டமைஸாக பண்ணணும், நான் வந்து நான் நினைக்கிற மாதிரி ஸ்பீடாக வீடியோ வரணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் இதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு பேன் அண்ட் ஜூமில் போயிட்டு கஸ்டம் கிளிக் பண்ணினா போதும். கஸ்டமில் நீங்கள் வந்து எப்படி இதை வந்து செட் பண்ணணும் நினைக்கிறவங்க நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பாருங்கள், இல்லை எனக்கு வந்து இங்கேருந்து வேண்டாம், எனக்கு வந்து இப்படி இருந்து வேணும், மைனஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். பார்த்தாலே இது வீடியோ நல்லா பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே முடியணும், சென்டரில் வந்து முடியணும், எனக்கு பாதியில் முடியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க, ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு வருது. அதே மாதிரி தாங்க அடுத்த இதுவும், இதை வந்து நான் வந்து ஜூம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னும் இது பண்ணிக்கலாம். மோஷன் கொடுக்குறேன், இதை நான் ரொம்ப மினியாக கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இதை அப்படியே மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இது வந்து கஸ்டம்ஸ் மோஷன் சொல்லலாம், மோஷன் சொல்லலாம், இமேஜை வச்சு நம்ம வீடியோவை க்ரியேட் பண்ணுறது இதுதான் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் இதே மாதிரி. ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து சாங்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஜஸ்ட்டு சாங்ஸில் போயிட்டு மியூசிக்கில் போயிட்டு ஏதாவது ஒரு மியூசிக் உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு மியூசிக் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு மியூசிக் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே சாங்ஸ் எப்படி நான் ரிமூவ் பண்ணுறது, மீதி சாங் எப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷன் கொடுத்தீங்கனாலே போதும். கொடுத்துட்டு நீங்கள் டெலீட் பண்ணிட்டாலே போதும், ஜஸ்ட் உங்களுக்கு கிளிக் ஆகிடும் பாருங்கள். இதில் முடிஞ்சிடுது. இப்போ இல்லை எனக்கு வந்து எண்டு முடியும் போது வால்யூம் அதிகமாக இருக்குது, எனக்கு கம்மியான வால்யூம் வேணும், அப்படியே எண்டிங் வந்து ஃபேட் அவுட் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் வால்யூம் கிளிக் பண்ணி ஃபேட் அவுட்டு கொடுத்தீங்கன்னா ஃபேடுன்றதே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது மெதுவாக ஆரம்பிக்கும், ஃபேட் அவுட்டுன்றதும் உங்களுக்கு முடியும் போது ஸ்லோவாக முடிஞ்சிடும். இப்போ நான் பாருங்கள் ஃபேட் இன் ஃபேட் அவுட்டு கொடுத்துருக்கேன். வால்யூமை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண டவுன் டிஸ்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். ஆடியோ மிக்சிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிப் இமேஜ், எனக்கு இமேஜஸில் வந்து வால்யூம் கம்மியாக வேணும், இல்லைனா நான் வந்து அடுத்தடுத்த எனக்கு வீடியோ ஃபுட்டேஜில் வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதிக பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணாலும் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மொபைல்லையே. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து பெட்டராக இருக்கும். இல்லை நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கும் போதே நீங்கள் மியூசிக்கோட ஆரம்பிக்கணும் வேணான்ற நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இல்லை போய்ட்டு எடிட் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி காட்டுறேன், ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக ஆரம்பிக்குது. இப்படி இங்கே வாங்க, இது இல்லை இந்த மியூசிக்கை நீங்கள் இப்போ சப்போஸ் நான் கட் பண்ணிட்டேன் திரும்ப அந்த மியூசிக் வேணுன்ற ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எண்டு முடிஞ்சிடும். இப்போ எண்டில் வந்து உங்களுக்கு ஃபேட் இன் அவுட்னு கொடுத்துருக்கீங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபேட் அவுட். இப்போ பாருங்கள் முடியும் போது எப்படி ஸ்லோவாக முடியும்னு பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸ்டார்ட் பண்ணும் போது எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள், எண்டாகும் போது எப்படி முடியுதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், ஏன்னா ஒரே மெத்தடில் ஈக்குவலாக இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து குவாலிட்டியாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தாங்க இது வீடியோ, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்த்தீங்களா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபுட்டேஜ் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்க, அதில் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்,
ஏதாவது ஒரு நேம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஏதாவது கிளிக் பண்ணிவிட்டு இல்லை ஈஸியாக கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு நேமை டைப் பண்ணிக்கங்க. மனுஷனாக வந்துடுச்சு, இதை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை இது கலர்ஸ் மாற்றணும், எனக்கு கலர்ஸ் வேணும் எனக்கு நினைக்கிறேன் கலர்ஸ் மாற்றிக்கலாம். டிஃபால்ட் ஃபாண்ட் எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அந்த மாதிரி ஃபாண்ட்டில் மாற்றுக்கலாம், இல்லைன்னா வந்து சென்டரில் வேணுமா சென்டரில் வச்சுக்கோங்க. போல்ட் ஆக்கணும் போல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி லெவல் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், இல்லை ஷேடோ வேணும்னா ஷேடோ வச்சுக்கலாம், இல்லை ஃபுல் ஃபில் பண்ணணும்னா அது ஃபில் பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள், அப்படியே டிஃப்ரென்ஸ் ஆகும். சைஸ் பாருங்கள் அப்படியே தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட் பார்டர் எனக்கு பார்டர் வேணும், மே கலர்ஸ் வேணும் கலர்ஸ் மாற்றிக்கலாம். சி த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? டெலிட் பண்ண டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்த்திங்கன்னா வீடியோ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ளே இன்னொரு வீடியோ இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா சார் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ இருக்குது, இந்த வீடியோ நான் இப்போ இங்கே சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணணும், எனக்கு இந்த வீடியோக்குள்ளே எனக்கு இந்த வீடியோ வேணுன்றவங்க ஜஸ்ட்டு அப்படி கிளிக் பண்ணிவிடுங்க. எந்த எப்படி வேணுமோ உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டேன், இங்கே ட்ராக் பண்ணி போட்டுட்டேன், அப்ளை பண்ணுறேன். எஸ் இந்த மாதிரி தான். இதில் நீங்கள் ஃபோ இமேஜஸும் ஆட் பண்ணிக்கலாம், இதற்கு இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்டிக்கர்ஸ் வேணால் ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, ஸ்டிக்கர்ஸ் இப்படி கூட வச்சுக்கலாம். இதை அப்படியே ஜூம் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணுற பாருங்கள். இதில் வந்து இன்னொரு வந்து கலர் கரெக்ஷன் சொல்லலாம், உங்களுக்கு இந்த வீடியோவோட இமேஜஸ் வந்து கலராக வேணும்னா இதுவே நீங்கள் பண்ணிக்கலாம். கலர் கரெக்ஷன்ஸ் இருக்குது, இதை பாருங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் கலர்ஸ் மாறிடுச்சு பார்த்தீங்களா, இவ்வளோ தாங்க. இதில் வேறு இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து உங்களுடைய டிஃபால்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம், எந்த சைஸில் உங்களுக்கு வந்து கேன் பர்ன் ஆகணும், இல்லை வந்து டிஃபால்ட் ட்ரான்சாக்ஷன் டியூரேஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் செட்டிங்ஸில் ஈஸியாக மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து இதில் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் ஓனாகவே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்கன்னா, இங்கே ரெக்கார்டிங்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷம் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆடியோ ட்ராக்கா செகண்ட் ஆடியோ ட்ராக்கானு கேட்கும். உங்களுக்கு எந்த ஆடியோ ட்ராக்கில் உங்களுக்கு வேணும், இல்லை நீங்கள் ஆல்ரெடி மியூசிக் ஆட் பண்ணியிருப்பீங்க, அந்த மியூசிக்லேயே நான் பேசினா எப்படி மர்ஜ் ஆகாது சொல்கிறதுக்குன்னு, நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடியோ ட்ராக் ஒன்றில் நீங்கள் மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு டூவில் வந்து நீங்கள் உங்கள் வாய்ஸை நீங்கள் பேசலைன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, உங்கள் வீடியோ ஈஸியாக ஸ்மூத்தாக உங்களுக்கு ரெண்டரிங் ஆகும். ரெண்டரிங்னேன்றதுன்னு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுங்க ரெண்டரிங் சொல்லுவோம், வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இவ்வளோ தாங்க இந்த வீடியோ எடிட்டிங். ஜஸ்ட் நான் இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோதாங்க ஜஸ்ட்டு எடிட்டு, இல்லை முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ண ஆப்ஷன் என்னென்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ண வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க, இல்லை டூப்ளிகேட் ஸ்லைடு வேணுமான்றதை கிளிக் பண்ண போகிறீங்க. அப்படி இல்லைனா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண போகிறீங்க. கட் பண்ணின்றது இது, சப்போஸ் நீங்கள் தெரியாமல் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இது ஒன்றுமே இது பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. ஜஸ்ட் இது அண்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும், ப்ராப்ளமே இல்லை. இவ்வளோதாங்க இது சிம்பிள். இப்போ இந்த வீடியோ நான் சேவ் பண்ணுன்றதை நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு, இல்லை லாஸ்ட் வீடியோ நான் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தா இந்த மாதிரி சேவ் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் சொல்லவே இல்லைன்னு அது சொல்லிடுறேன். அது ஒரு வேறு ஒரு வீடியோ இல்லாது, ஸோ அது அவர்களுக்காக இந்த மாதிரி சொல்லிடுறேன். இதே மாதிரி ஒரு நீங்கள் ரெடி பண்ணணும்,
இதே மெத்தடில் வேணால் நீங்கள் சேவ் பண்ணிங்க, இல்லை எனக்கு இது வேண்டாம் இது ஒரு ப்ரொடியூஸ்மெண்ட்டாக பண்ணிக்கிறேன்றவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடியூஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் காட்டும், சேவ் டு கேலரி அப்படின்னு காட்டும். அப்படி இல்லைனா ஷேர் ஆன் வாட்ஸ்அப், ஷேர் ஆன் யூடியூப், இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தில் காட்டும். இல்லை எக்ஸ்போர்ட் டு க்ளவுடில், நீங்கள் க்ளவுடில் கூட சேவ் பண்ணிக்கலாம், நீங்கள் அந்தளவுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து சேவ் டு கேலரின்னு கொடுக்குறேன். கேலரின்னு கொடுத்தோடனே இதில் 4K காட்டும். 4K நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து 4K வீடியோ, சப்போஸ் உங்கள் மொபைல் வந்து அட்வான்ஸ் மொபைலில் இருந்தது இல்லை வந்து ஃப்ளாக்ஷிப் மொபைலாக இருந்ததுனால் கண்டிப்பாக உங்களுக்கு 4K வீடியோ வந்து நீங்கள் வரைக்கும் இது பண்ணிக்கலாம். இல்லை நான் நார்மல் ஹெச்டி மொபைல் தான் வச்சுருக்கேன், இந்த வந்து ரேம்ஸ் கம்மின்ற நினைக்கிறவங்க ஜஸ்ட்டு ஃபுல் ஹெச்டின்னு கொடுத்து நீங்கள் ப்ரொடியூஷன் கொடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் மொபைலோட ஸ்பீடை பொறுத்து தாங்க இருக்குது, உங்கள் ரேம் ஸ்பீடு இருக்குது, இல்லை உங்களுடைய நெட்ஒர்க்கை பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. இது ரெண்டே நீங்கள் ஆகுது. ரொம்ப ஆஃப்லைனில் தான் நீங்கள் வந்து இது ஆன்லைனில் சூஸ் பண்ண போகிறதில்ல, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நானும் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியே யூஸ்ஃபுல்லாக போட முடியும். உங்களுக்கு கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நானும் ஒர்க் பண்ணுறேன், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். மீண்டும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை அன்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் மனிஷ்.